Hi friends, welcome to my exam 100 better 2% Tamil. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா ரொம்ப நாளாவே இந்த வேலை சுத்திக்கிட்டே இருக்கு இன்னும் கடைசி தேதி முடியவே மாட்டேங்குது. Securities and Exchange Board of India ஒரு அருமையான வேலை செபியில இருந்து இந்திய பங்கு பரிவர்த்தனை துறையில இருந்து வேலை வாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 மாசமா சுத்திக்கிட்டு இருக்கு. இதற்கு கடைசி தேதியை பொறுத்த வரைக்கும் 31/10/2020 இன்னும் 2 மாசம் இருக்குது. இத பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். தெரியாதவங்க பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம அடா 247 தமிழ் சேனலை பொறுத்த வரைக்கும் அப்கமிங் காம்படிட்டிவ் எக்ஸாம் எல்லாத்தையும் வந்து கோச்சிங் கிளாஸ் யூடியூப்லேயும் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ பெய்டு கிளாஸாக வந்து கோர்ஸ் நிறைய கண்டக்ட் பண்ணுறாங்க. எஸ்எஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, ஆர்ஆர்பி, ஐபிபிஎஸ்சு, டிஎன்யூஎஸ்ஆர்பி, டிஎன் ஃபாரஸ்ட், டிஎன்இபி இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். ஸோ எல்லா அப்கமிங் எக்ஸாமும் வந்து கோர்ஸ் இருக்குது. ஸோ தேவைப்படுறவங்க அதில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் மற்றும் அடா 247 ஆப் டவுன்லோட் பண்ணுற லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த செபி வேலையை பொறுத்த வரைக்கும் அசிஸ்டன்ட் மேனேஜர் கிரேட் போஸ்ட்டு, நல்ல அருமையான போஸ்ட்டு, காம்படிஷன் நல்லாயிருக்கும். வேகன்சி கிட்டத்தட்ட ஒரு 150 போஸ்ட் தான் இருக்குது. 31/10/2020 கடைசி தேதி, யாருக்கும் தெரில அப்படின்னா அப்ளை பண்ணிக்கோங்க. இதற்கான குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் ஜென்ரல், லீகல், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் ரிசர்ச், அஃபீஷியல் லாங்குவேஜ்னு நிறைய கேட்டகரியில் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜென்ரல் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு மாஸ்டர் டிகிரி படிச்சிருக்கலாம், இல்லை அப்படின்னா பேச்சுலர் டிகிரி லா படிச்சிருக்கலாம், இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு பிஇ பிடெக்கில் ஏதாவது ஒன்று படிச்சிருக்கலாம். அப்படி படிச்சிருந்தால் நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். மற்ற கேட்டகரிக்கான குவாலிஃபிகேஷனும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஒருவேளை ஒன்றுக்கு மேற்பட்ட இது நீங்கள் அப்ளை பண்ண நினச்சிங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு ரெண்டு நீங்கள் பண்ணிக்கலாம், அதுக்கு மேலே பண்ண முடியாது. தனித்தனியாக அப்ளை பண்ணிக்கணும், அவ்வளோதான். 29/2/2020 அன்னைக்கு கணக்குப்படி 30 வயசுக்குள்ளவங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மற்றவங்களுக்கு வந்து ரிலாக்ஸேஷன் இருக்கும். ஓபிசிக்கு 3 வருஷமும், எஸ்எஸ்டி எக்ஸ்ட்ரா 5 வருஷமும் இருக்கும். 3 கட்டமாக செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்குது. ஃபேஸ் 1, ஃபேஸ் 2 வந்து உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும், ஆன்லைன் எக்ஸாம். ஃபேஸ் 3 அது வந்து ஒரு எங்களுக்கு வந்து இன்டர்வியூ வைப்பாங்க. அதுக்கான பேட்டர்ன் சிலபஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. எல்லாமே இங்கிலீஷ் ஹிந்தியில் தான் இருக்கும், தமிழ்னா எதிர்பார்க்க முடியாது. ஐபிபிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பேங்க் எக்ஸாம் அப்ளை பண்ணுற அந்த இதில் தான் இதுலேயும் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. 46,000 சேலரி வரும். ஸோ இதுக்கான மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம், தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. அது இதுக்கு பிறகு தேவையில்லை, மற்ற இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் வீடியோ இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில்.